மிகுப்பினர் பழனி நட அமையாது உலகினின் யார் யாருக்கு வானின்று அமைவது ஒழுங்கு எந்த பெரியவனால் இருந்தாலும் நீர் இல்லாமல் வாழ முடியாது தமிழக மக்களை பாதுகாத்து வரும் மாண்புமிகு தளபதியார் அவர்களுக்கு வணக்கம் பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் அடிக்கல் நட்டப்பட்டு ராமநதி ஜம்புநதி மேல்மட்ட கால்வாய் திட்டம் பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டு பின் ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கலைஞர் ஆட்சியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் அடிக்கல் நட்டப்பட்டு அதன்பின் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தின் காரணமாக கிடப்பில் போடப்பட்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபதில் அவசர அவசரமாக வனத்துறை அனுமதி பெறாமலும் நில வழங்கியவர்களுக்கு நில இழப்பீடு தொகை வழங்காமலும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தேர்தலை மனதில் கொண்டு கடந்த ஆட்சியாளர்கள் மீண்டும் அடிக்கல் நட்டப்பட்டு பணி நிறுத்தப்பட்டன ஆனால் மாண்புமிகு தளபதியார் ஆட்சியில் ஆட்சிக்கு வந்தவுடன் வனத்துறை அனுமதி பெற்று நீ நீண்ட நாள் நில இழப்பீட்டாருக்கு தொகை ஆறு கோடி ஒதுக்கீடு செய்து ஆணை பிறப்பித்துள்ளார் அந்த மாண்பு தளபதியார் அவர்களுக்கு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் வனத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றி அதே ரெட்டை குளத்தில் இருந்து ஊத்துமலை வரை சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் நாலாயிரத்தி நூறு ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுகிறது குளம் ஊத்துமலை கால்வாய் வேண்டுமென ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பெருந்தலைவர் காமராசர் ஆட்சியில் அன்றைய ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் உத்துமலை ஜமீந்தார் எஸ் பாண்டியராஜன் எம்எல்ஏ கோரிக்கை வைத்தார் அதன்பின் மேற்பட்ட அரசியல் மாற்றத்தில் நாற்பத்தி எட்டு ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டு கடந்த ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினில் கலைஞருடைய ஆட்சியில் மீண்டும் இத்திட்டம் புத்துயிர் ஊட்டப்பட்டது அதன்பின் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தில் கிடப்பில் போடப்பட்டு மீண்டும் திட்டத்தை நிறைவேற்றி நிறைவேற்ற வேண்டும் என்று மாண்மீக நீர்வளத்துறை அமைச்சர் அவர் அவர்களிடம் வைத்துள்ள இக்கோரிக்கை நிறைவேற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டுமென அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமு பேரவைத் தலைவர்களே கலைஞர் ஆட்சியில் கட்டப்பட்ட கருப்பாநதி அணை முதல் பாப்பாங்குளம் கால்வாய் கடமடை வரையிலும் கால்வாய் தூர் ஆரப்படாமல் தூர்ந்து போய் கிடக்கிறது அதை உடனடியாக தூர்வாய் வாரினால் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பாசன பெறும் என்பதை பெறும் ஆகையால் தூர்வாருவதற்கு துரித நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதேபோன்று மாண்வி தளபதியார் அவர்கள் தனது தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்த ஆயிலப்பேரில் ஒரு வேளாண்மை கல்லூரியும் தென்காசியில் ஒரு மருத்துவக் கல்லூரியும் மற்றும் பொறியியல் கல்லூரியும் பாவூச்சத்து கால்நடை மருத்துவக் கல்லூரியும் ஒன்றும் அமைத்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் சுற்றுலா பயணி வருகிற பிரபலம் சுற்றுலாத்தல குற்றாலம் வருகின்ற மக்கள் மெயின் அருவி ஐந்தருவி பழைய குற்றாலம் அருவி புலியருவி சிற்றருவி ஆகிய அருவிகளில் நீராடி மகிழ்ந்திடும் குற்றாலத்தில் பொதுமக்களுக்கான பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் நடைபெற உலக வரைபடத்தில் குற்றாலம் சுற்றுலா தலமாக குறிப்பிட வேண்டும் திருக்குற்றாலத்தின் கோவிலில் திருக்குற்றால கோவில் மற்றும் தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் ஆகிய திருக்கோயிலில் நமது முன்னோர்களின் ஐதீகப்படி பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை குடமுழுக்கு நடைபெற வேண்டும் ஆனால் குடமுழுக்கு நடைபெற்று பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாகிறது எனவே உடனடியாக கோவிலுக்கு குடமுழுக்கு விழா நடைபெற ஆணை பிறப்பிக்குமாறு என்பவர் கேட்டுக்கொள்கிறேன் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலையைச் சேர்ந்த நூறு நாட்கள் என்பதை நூற்றம்பது நாட்களாக உயர்த்தியதோடு தினசரி ஊதியம் இருநூற்றி எழுபத்தி ரெண்டை முன்னூறாக உயர்த்திய வழங்கிய ஆணை பிறப்பித்த மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தடம் என் ஆரியை தென்காசி வழியாக கண்டமங்கலம் துள்ளுக்காட்டு வலசை மடத்தூரு ராமச்சந்திரப்பட்டினம் பாவூர் சத்திரம் திருவணம்பட்டி நாட்டார்வட்டி வழியாக சென்ற பசு தோலைசேரி வீராணம் நெட்டூர் குறி குறிப்பங்குளம் வழியாக ஆலங்குளம் போக்குவரத்துறை அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் பல்வேறு தடங்களிலே பஸ்களை இயக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் அவர் ஏற்கனவே சொன்ன பஸ்ஸ்கள் இயக்கப்படுவதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே தமிழ்நாட்டில் பதினாலாயிரத்து சுற்றம் வண்டிகள் ஓடின இப்பொழுது பதினாறாயிரத்து ஐநூற்றி முப்பது மூணு வண்டிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது ஆகவே அவருடைய மீதம் இருக்கிற பஸ்ஸ்களும் வருகின்ற காலத்தில் ஓட்டப்படும் நிச்சயமாக அவர் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்ற உறுதியை இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம் ஏற்கனவே நிறுத்தப்பட்ட பேருந்துகளுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம் ஆகவே ஆறு ஏழு என்ற பேருந்துகளை உடனடியாக தொடர்பு கொண்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பேருந்து ஏதேனும் பழுது ஏற்பட்டால் பழுது நீக்கம் செய்வதற்கு சுரண்டை நகரில் அரசு போக்குவரத்து பனிமலை ஒன்றினை அமைத்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பனிமலை கட்டுவதற்கு மேலும் இடவசதிகள் சுரண்டையில் உள்ளன இதேபோன்று பல்வேறு கோரிக்கைகளை ஒவ்வொரு துறை அமைச்சரிடம் நேரிலும் மனுக்களாக கொடுத்து கொடுத்துள்ளேன் அந்த மனுக்களை சம் சம்பந்தப்பட்ட மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் கனிவோடு பரிசீலனை செய்து கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கேட்டுக்கொண்டு என் கன்னி பேச்சை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்